நான் வந்து கேரட் எல்லாம் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். கேரட், பீன்ஸ், கொஞ்சோண்டு கேபேஜ், கொஞ்சம் பீட்ரூட், கொஞ்சம் பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, இது எல்லாத்தையும் ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4 கிளாஸஸ் வாட்டர் ஊற்றி வெஜிடபிள் ஸ்டாக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நாம் சூப் பண்ணிடலாம். பெரிய வெங்காயம் 3 நல்லா பொடியாக நறுக்கிட்டு, ஒரே ஒரு கேரட், அதையும் நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த எல்லோ பம்ப்கின் மஞ்சள் கொத்தமல்லி, அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி வச்சுக்கலாங்க. ப்ரெஷர் குக்கரில் நான் 4 கிளாஸஸ் வாட்டர் ஊற்றி இந்த வெஜிடபிள்ஸ்க்கு இந்த ஸ்டாக்கு ஏற்ற அளவுக்கு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நம்ம ஒரு 3 விசில்ஸ் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. இது கூடவே இந்த பூண்டையும் போட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஊற்றி நல்லா அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சியை கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு அது கூட இந்த பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த இஞ்சியும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பும் போட்டு இந்த இஞ்சியும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த மஞ்சள் பூசணிக்காய், கேரட் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. இது ஆக்சுவலி வந்து பூசணிக்காய் நம்ம ஏன் நிறையா போடுறோன்னா அதில் நிறையா விட்டமின் ஏ இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸுக்கு இந்த எல்லோ பம்ப்கின் ரொம்பவே நல்லது. அதனால் இந்த மாதிரி நம்ம சூப்பாக செஞ்சு சாப்பிடலாம். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதனால் நம்மளுக்கு இந்த க்ரானிக் டிசீஸ், நம்ம இந்த ஹார்ட் டிசீஸ் அந்த மாதிரி எல்லாம் டிசீஸ் எல்லாம் வராமல் நம்மளை பாதுகாக்கும். அதனால் இந்த இந்த மஞ்சள் பூசணிக்காயை நிறைய இந்த சூப்பில் நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வேக வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த தண்ணியை நம்ம இந்த பம்ப்கின்ல போட்டுடலாங்க. நம்ம வேக வச்ச வெஜிடபிள்ஸோட தண்ணியை, நம்ம வெஜிடபிள் ஸ்டாக்கை இதில் ஊற்றிட்டு இந்த சூப்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் லேசாக உப்பும், நம்ம அந்த மஞ்சள் பூசணிக்காய் கேரட் எல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வெஜிடபிள் ஸ்டாக்லேயும் நம்ம சால்ட்டும் பெப்பரும் போட்டிருக்கோம். அதனால் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் கொஞ்சம் பெப்பரும் போட்டு நம்ம ப்ரெஷர் குக்கர் மூடிட்டு 1-3 விசில் விட்டுட்டு நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாங்க. நம்ம பூசணிக்காய் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சூப்பை வந்து நான் ஸ்டெயின் பண்ணிவிட்டு 1 ஹேண்ட் பிளெண்டர் போட்டு நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைனாக பிளெண்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் இந்த மாதிரி பிளெண்ட் ஆக்கிட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற இந்த சூப்பையும் இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாங்க. அது கூட நம்ம சர்வ் பண்ணுறப்ப கொஞ்சமாக கார்னிஷ்க்கு கொத்தமல்லியை பொடியாக நறுக்கினதை கொஞ்சம் சாப் பண்ணி போட்டுட்டு அதை சர்வ் பண்ணலாங்க. நம்ம பம்ப்கின் சூப் ரெடிங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி கொத்தமல்லியை போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த பம்ப்கின் சூப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.